அங்க கத்திக்கு ஒரு மோசைக்கு ஒரு மோசை செய்யணும் என்று சொல்லி அந்த மல்லிகை மல்லிகை மாமலர் செம்பகம் அத்தரளி அடுக்கரளி அத்தனையும் அன்னமார் சாமி கதை என்பது நொறுங்க நாட்கள் எடுத்து ஒரு ஐம்பது அறுபது நாட்கள் படிக்க வேண்டிய கதையை நாங்கள் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான டைம் என்னன்னா ஒரு 3 மணி நேரத்தில் நாங்கள் சுருக்கியும் சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்கிறோம். என்ன செய்ய போனார் இது செய்யக்கூடிய தேசி மட்டமாக அலங்காரம் செய்து கொண்டு வந்த ஓட்டை குன்னால் சொல்லி அந்த புறம் சொல்ல தட்டிக்கார அலங்காரம் செய்யணும் என்று சொல்லி ஆனா அண்ணன் மாதிரி 22 பேர் இருந்தாங்க வீரப்பூர் மண்ணுக்கு தானே சண்டைக்கு போறாங்க அதுக்காகத்தான அலங்காரம் செய்யணும் என்று சொல்லி சரியாக எல்லாம் செய்து ஆனாலும் கண்ணுக்கு கண்ணாடி கணக்கண்ணுக்கு மையலது நெத்திக்கு சுட்டி கட்டி ஆனாலும் பிடரி தெரியாம புஷ்பலதந்தம் பொறுவிட்டு ஆனாலும் பாத்தையா அந்த நீலாவுக்குத்தான் கண்ணுக்கு கண்ணாடி கடக்கண்ணுக்கு மையலது ஆனாலும் நெத்திக்கு சுட்டி கட்டி நேர்மணிக்கு மையலது சரியாக எல்லாம் செய்து ஆனாலும் இந்த வீரமலை சாமகன் தானே ஆனாலும் கொண்டு வந்து அந்த கோட்டைக்கு முன்னால தானே நிறுத்தும் போது இப்போது சண்டைன்னு போனா இருக்கக்கூடிய நிலாவாகப்பட்டதானே பாத்தியா இன்னத்து தினத்துல தானே ஆடி முகஞ்சோ வந்து முகஞ்சோ வந்து எப்பவுமே அண்ணமாறு ஒட்டு 22 பேர் தானே சண்டையின் போன சந்தோஷமா இருக்கக்கூடிய நீலாவாகப்பட்டது இன்னத்து தினத்துல தானே வாடி முகஞ்சோ வந்து ஆனா இதுதான போய் நம்ம யஜமானத்துலானே சொன்னாங்களா இல்லையென்று சொல்லி அந்த வீரமலை சாம்பவனாகப்பட்டவன் தானே ஓட்டைக்கு முன்னால் எழுதி போட்டு சண்டாலம் தங்கோட்டு
தீப்பத்தி எரிக்கும் போது தம்பி சங்கராயப்பட்டது தானே வாத்தியா. சண்டைக்கு போறாங்க அவங்களுக்கு தானே போய் அந்த கத்திக்கொரு செய்யணும் என்று சொல்லி அந்த மல்லிகை மல்லிகை மாமலர் செம்பகம் அத்தரளி அடுக்கரளி அத்தனையும் முன்னே இருவாச்சி முகமரிய செம்பகம் பின்னே இருவாச்சி பெரிய அத்தனையும் கொண்டு வந்து அந்த பூசமுனி மண்டபத்தில் ஆணை வச்சு சரியாகத்தான் நின்று கொண்டிருந்தான். இருக்கும் போது அந்த பொலிவனாண்டு அத்தோதி வேர்கள் நாட்டுக்கு கணக்கு பண்ண நல்லதான் விற்கணும் ஒரு கணக்கு அத்தோதி வேர்கள் திருவிதங்கோவிலுக்கு முன்னால வந்து நாலு இட்ட சட்டம் வாங்காம இடிமணர் ஓடி ஓட்ட சட்டம் வாங்காம ஒரு மணி நேரம் சண்டைக்கு போறது மெய்தான் அம்மணி தங்கமே தங்கம் வரங்குடமோ சரியாக நின்று கொண்டிருந்தார்.